மீனா, எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல? இதுல ஸ்வீட்டு, பலகாரம், அப்புறம் பழம்லாம் இருக்கு. சித்திக்கும் கைலிக்கும் கொடுத்துரு. எப்படிக்கா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க? மீனா, ஐஸ்வர்ய வளகாப்பு நடக்கணும்னு நினைச்ச, அது நடந்துருச்சு. சந்தோஷமா இருக்கேன். என்னால முடியலக்கா, எனக்கு எல்லார்கிட்டயும் சொல்லணும் போல இருக்கு. எல்லார்கிட்டயும் சொல்லி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா போதும்னு இருக்கு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால முடியல. வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கு, அதுல என்னால சந்தோஷமா கலந்துக்க கூட முடியல. மீனா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. மீனா, நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, கொஞ்சம் யோசிக்கலாம்ல. என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிக்கலாம்க்கா. நீங்க இப்ப சொல்லுங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். அப்படியே நாங்க கிளம்புறோம். நீ ஜீவா கையில எங்க? அண்ணங்கிட்ட இருக்கா? நீ மீனா கிளம்புவோமா? என்ன மீனா, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லையே, முல்லக்கிட்ட போய் பேசிட்டு வரேன். அவையே ஒரு மாதிரி இருக்கா? என்னடா சொல்ற, அவ நல்லதா இருக்கா? இல்லையே, நீ அவ ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு வருத்தப்படுற மாதிரியே இருக்கா. என்னடா நீ, ஒருவேளை ஃபங்க்ஷன்ல நம்ம எல்லாம் ஒன்னா ஜாலியா இருந்தோம்ல, இப்ப திரும்பவும் வீட்டுக்கு போறீங்கன்னு வருத்தப்படுறா. நீங்க மீனாவை கவனிச்சு பாத்தீங்களா? ஏண்டா? இல்ல, நீ அவ கொஞ்ச நாளாவே ஆள் சரியில்லை. முன்னாடிலாம் எப்ப பாரு ஒரு துருத்துருன்னு கலகலப்பா தான் இருப்பா, வாய திறந்தா மூடவே மாட்டாளே. இப்ப என்னடானா பேசவே மாட்டேங்கிறாளே, அமைதியா இருக்கா, ஏதோ ஒரு மாதிரி இருக்காளே. நீ உங்களுக்கு அப்படி எதுவும் தோணலையா? இல்லையே, எனக்கு அப்படிலாம் தோணலையே. என்கிட்ட நல்லதான் பேசுறா. இல்ல நீ, எனக்கு அது நல்லா தெரியுது, நல்லா புரியுது.